எதுவுமே நிலையானது இல்லை. எனவேதான் எதை நினைத்தும் நீ கவலைப்படக்கூடாது. எப்போதும் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். உன் மனதில் இருக்கும் விரக்தியை தூக்கி எறி. அதுதான் உன்னுடைய முதல் எதிரி. நீ ஏதோ ஒன்றில் சந்திக்கும் தோல்வியை வைத்து உன் வாழ்வில் தோல்வியுற்று விட்டதாக நீயே முடிவு செய்து விடாதே. என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு. நான் சாயப்பா என்றும் துணை இருப்பேன். என் ஆசீர்வாதமும் என்றும் உனக்கு துணை நிற்கும். உங்கள் கஷ்டங்களுக்கெல்லாம் ஒரு நிவாரணம் கிடைக்கப் போகிறது. இனிமேல் நீ நல்லதை மட்டுமே உன் வாழ்க்கையில் அனுபவிக்கப் போகிறாய். நீ நினைத்ததெல்லாம் நடக்கப் போகிறது. கலக்கம் வேண்டாம். உன் சாயப்பா நான் பக்கத்துணையா என்றும் இருக்கிறேன். யார் யாருக்கு என்னென்ன தேவை என்பது சாயி பாபாவிற்கு நன்றாக தெரியும். அதை பாபா கட்டாயம் உங்களுக்கு குறித்த நேரத்தில் கொடுப்பார். அந்த நல்ல நேரம் இப்போது வந்துவிட்டது. சாயப்பா எப்போதும் தன் பக்தர்களை கைவிட மாட்டார். இனி யார் என்னை காப்பாற்றப் போகிறார்கள் என்று நீ நினைக்க வேண்டாம். பயப்படாதீர்கள். என் பக்தர்களுக்கு எப்போதும் கஷ்டத்தை நான் தரமாட்டேன். என் வாக்கை நம்பு. வரும் காலத்தில் நீ சீரும் சிறப்போடு வாழப்போகிறாய். இது உறுதி.